வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து திருவாலங்காடு வதாரணேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்லேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வதாரணேஸ்வரர் கோவிலுங்கும் போது இரண்டு கோவில் ஞாபகம் வரும். ஒன்று இந்த திருவாலங்காடு கோவிலும் ஒன்று இருக்குது, இன்னொரு திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. அந்த கோவில் இறைவன் பேரும் வதாரணேஸ்வரர் தான், இந்த கோவில் இறைவன் பேரும் வதாரணேஸ்வரர் தான். அம்பாள் பேரும் வண்டார் குலநம்மை, அந்த அம்பாள் பேரும் வண்டார் குலநம்மை. வித்தியாசம் என்னென்னா, இது மாந்தி கோவில், அதை நடராஜர் ஊர்த்துவ நடனம் ஆடக்கூடிய கோவில், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காட்டு கோவிலில் இருக்கும். வதாரணேஸ்வரர் இறைவன் பேர், இறைவு பேர் வந்து வண்டார் குலநம்மை. முதல்ல வந்து கல்வெட்டு மற்றும் இதர பகுதிகள் உள்ளதை மட்டும் பார்த்துருவோம். இதில் வந்து முக்கியமான ஒரு கல்வெட்டு இங்கே பாருங்கள். இதுதான் கோவிலுடைய வெளிப்பக்கம்லாம் நான் அப்புறம் காட்டுறேன். இது வந்து கோவில் விமானம், சிறிய விமானம்தான். இப்போ ரொம்ப பெரிய கோவில்லாம் கிடையாது. அந்த கோவிலை திருவள்ளூர் கோவிலை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரொம்ப குறைவான கோவில் தான். இது வந்து மாந்தி தலம், அதனால் இது ஒரு சிறப்பு பெற்ற தலம். வாங்க கல்வெட்டு பார்ப்போம். இங்கே பாரு, திரிபுவன சக்கரவர்த்திகள் விக்கிரம சோழ தேவருக்கு, இது விக்கிரம சோழ தேவருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்ட ஜெயங்கொண்ட, இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்ட சோழவள நாட்டு, ஆமாம் ஜெயங்கொண்ட சோழவள நாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கும் களம் சோழவள நாட்டு, அதே தான் கொடுத்துருக்கு, சோழவள நாட்டு. இது வந்து களமோ காலமோ என்னமோ கொடுத்துருக்கு, இது என்ன வள நாட்டுங்கிறது சரியாக தெரியல. கால வள நாட்டா இல்லை இது வந்து சோழவள நாட்டு தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த ஊர் பேர் கொடுத்து திருவாலங்காடு, என்ன இது, ஆமாம் திருவாலங்காடு உடையார் கோயில். இந்த கோவில் பேர் வந்து திருவாலங்காடு உடையார் கோவில். அதுக்கப்புறம் வந்து தேவதானத்து, தேவதானத்து, இது கல்வெட்டு ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க, தேவத்து. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டு ஏற்றிய ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா சதிராதித்ய பட்டன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பெயர் போட்டிருக்கு. ஆமாம் இங்கே பாருங்க, நிலம் தேவதான திருநாமத்து காளி காளியா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வடபத்திர காளியம்மன் ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வடபத்திர காளியம்மன். இந்த கோவில் வந்து எல்லா சோழ மன்னர்களுக்கும் ஒரு பெரிய குலதெய்வமாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதனால தான் இந்த காளியா, அதுவும் எப்படி இருந்தால் காளியாத்து. அதுபோல் நீங்கள் கோவில், அப்புறம் கோவிலமை பட்டயம் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த அந்த தான தர்மங்கள் இல்லை அங்கே எதாவது செய்ததுக்கான அடையாளமாக கூட இது இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வீலை நாட்டு காவேரித்துறை அப்படின்னு பக்கத்தில் காவேரித்துறை போடுது, முடிகொண்டானார் வந்து, இல்லை முடிகொண்டான்னு இல்லை, வீரசோழனார், வீரசோழனார் தான் இங்கே ஓடுது. காவேரித்துறை கொண்ட குழியும், அதுக்கப்புறம் சரியாக தெரில. அதுக்கப்புறம் நிலமாய கலா திரு, வந்தவுடனே பார்த்தோன்னே நல்ல தெளிவான ஒரு கல்வெட்டு தெரிஞ்சது. இது வந்து விக்ரம சோழன் காலத்து கல்வெட்டுங்க. அதேமாதிரி இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விக்ரம சோழ சதுர்வேதி மங்கலம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த எழுதின ஒரு பேர் வந்து சதிராதித்ய பட்டன், அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஊர் பேர் வந்து சரியாக சொல்கிறேன், ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு. அது இது இது என்ன போட்டிருக்குன்னா ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு விக்ரம, அதான் தப்பாக கொடுத்த பாருங்க, இங்கே பாருங்க வி இக்கு ரம விக்ரம, அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வி இக்கு கி ரம, அந்த விக்ர நம்மளாம் விக்ரமங்கிறத வி இக்ரமன்னு போட்டிருவோம். அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா வி இக்கி ரம விக்ரம சோழ வளநாட்டு திருவாலங்காட்டு உடையார் கோவில், அதான் இந்த இறைவன் பேர். இவர் பேரும் திருவாலங்காடு உடையாருங்கிற போதே திருவாலங்காடு உடைய நாயனார் தான் இருக்க வாய்ப்பு, வதாரணேஸ்வரர்லாம் கொடுக்கல. திருமலை திருமலை பட்டயம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து, அப்புறம் காவேரி துறை கொண்ட குழியும் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இது விக்ரம சோழன் காலத்து கல்வெட்டுங்க, தெல்ல தெளிவாக தெரியுது விக்ரம சோழன் காலத்து கல்வெட்டு. இந்த பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னா
இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இந்த இன்னெழுத்து எண்ணெழுத்துன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து சாட்சியங்கள்னு அர்த்தம். அந்த காலத்தில் ஏதாவது ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது இருந்தது அப்படின்னா அது சாட்சியங்களுக்கு இந்த இன்னெழுத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். அந்த இன்னெழுத்துங்கிற வார்த்தைங்க இருக்குது. அதேமாதிரி அந்த இன்னெழுத்து சொல்லி அது ஊர் பேர் யார் யாரெல்லாம் அதுக்கு வந்து சாட்சியங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கேருந்து படித்தா தான் நமக்கு ஒழுங்காக தெரியும். இதோ பாருங்கள் இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு பாருங்க, கோயில் லெகல சொல்ல சொல்ல எழுதினான் திருவாலங்காடு ராஜ நாராயண மங்களமுடையான். அந்த இந்த அதாவது அவர் யார் அந்த சாசனமோ இல்லை அந்த விதியோ சொல்கிறாங்களோ அவங்க சொல்ல சொல்ல இதை எழுதியிருக்கவன் பேர் வந்து திருவாலங்காடு நாராயண மங்களமுடையான் அவர் தான் எழுதியிருக்காரு. எழுதினான்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. இது வந்து இந்த சாசன பட்டயங்கள் எழுதுனதுக்கான கல்வெட்டாக இருக்க வாய்ப்பு. சரி, அடுத்து இது விக்ரம சோழன் காலத்து கல்வெட்டு. அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், நிறைய சின்ன சின்ன கல்வெட்டுலாம் இருக்குது. அப்புறம் கல்வெட்டு இங்கேயும் ரெண்டு மூணு இருக்குது, பார்க்கலாம். அப்புறம் அம்பாள் தான் இந்த கல்வெட்டுலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து இந்த இங்கே கூட கீழெலாம் கல்வெட்டு அமைக்கப்பட்டிருக்கு, ஆனால் அது சரியாக தெரியல. ஆனால் மேல் கல்வெட்டு ஒழுங்காக தெரியுது. அதை பார்ப்பேன். வெள்ளத்துரு தே வாக்கில் திருவிளக்கெண்ணெய், ஆமாம் விளக்கெண்ணெய் வேளாணா தெரில, ஆனால் ஒருத்தர் பேர் என்ன கொடுத்தனா வெள்ளான் எழுதன் துரிலி சோழ பல்லவனாய எழுத்தும் அதுக்கப்புறம் வந்து தெரியாது இல்லை இது கல்வெட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதேமாதிரி இங்கேயும் பாருங்களேன், கொல்ல எழுதினான் திருமந்திர ஓலை. அதுக்கப்புறம் ஐந்து லிங்காசன எழுத்து மகள் பழாய எழுத்து. இதெல்லாம் இந்த காலத்து எழுத்து போல, எழுத்து முறைகள் போல. எழுத்து பதினாலாம் சரியாக தெரியல. செய்தருள் வித்து அதுக்கப்புறம் தெரியல சரியாக. கல்வெட்டு முற்றுப்பெறட்டாமல் இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் சிற்பங்கள் நிறைய இருக்குது, கோவில் நிறையா இருக்குங்க. அதான் விஷயம் ரொம்ப அதிகமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரம்மன் இங்கே பாருங்க, இங்கே இதில் கூட கல்வெட்டு எழுதி வச்சுருக்காங்க. சாத்தினபம் நிலமகள் அப்படின்னு ஒரு வார்த்தை தெரியுது நல்லா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், பத்து சுத்த மல்லிச்சரு பதிமங்கலத்து நிலம் திருவாலங்காடுடையார். இப்போ தான் இந்த இறைவனோட பெயரே வந்திருக்கு, திருவாலங்காடுடையார்னு வந்திருக்கு. அதே இங்கே பாருங்க, ஸ்வஸ்தி ஸ்ரீ. அப்புறம் இது வந்து ராஜ பல்லவ எழுத்து அப்படின்னு வந்திருக்கு. இது ஸ்வஸ்தி ஸ்ரீ தான். கிட்டத்தட்ட நம்ம புக்கில் படிக்கிற மாதிரி அந்த காலத்தில் இங்கே பாருங்க, இங்கே கல்வெட்டு பாருங்க, சோழ வளநாட்டு விக்ரம சோழன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. விக்ரம சோழன் வள்ளூர் திருவாலங்காடு உடையார் கோவில் செய்வனைத்தும் உடையார் திருவாவடுத்துறையுடையார் நிலத்திரு வாயத்த விலை நம்ம வலை அதுபடி இது அழைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பட்டத்து எக்கச்சக்க கல்வெட்டு இருக்குங்க. இது தெளிவாக அது விக்ரம சோழன் காலத்து கல்வெட்டு. இந்த கொடுத்துருக்கோங்க, ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு விக்ரம சோழ அப்படி கொடுத்து அப்புறம் இங்கே படிக்கணும் அதை நினைக்கணும்.
தேவதானம், மரத்தரதன, அப்புறம் வந்து இது தவணத்து கிளாநடிகள், கோக்கிளாநடிகள்னு ஒரு வார்த்தை, அப்புறம் திருநாமத்து கரண்ய நிவேதானம், அதுக்கு சரியாக தெரியல. ஸோ இது வந்து விக்ரமசோழம் காலத்து கல்வெட்டு நிறையவே இருக்குங்க. சரி, இது வந்து சண்டிகேஸ்வரருங்க. ஏன் இப்போயே எடுக்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் சுத்தமாக தெரியாது எதுவுமே, அதனால இப்போயே எடுத்துடுறது. இறைவன் இறைவே நான் கடைசியாக காட்டுறேன், அது திறக்கட்டும், அப்புறம் எடுப்போம். வந்து குரு பகவான், குரு பகவான் பொதுவாக அங்கே வைப்பாங்க, சும்மத்தில் புதுசாக வச்சுருக்காங்க. இது வந்து அர்த்தநாரீஸ்வரருங்க. ரெண்டு விக்ரமசோழன் காலத்து கல்வெட்டு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் லிங்கங்கள், அப்புறம் இந்த நான்கு வேதங்களுக்கான லிங்கங்கள், அப்புறம் வந்து நீர், அதுக்கப்புறம் வந்து வானம். வானம்னா வந்து வில்லு, வில்லால் உருவாக்கப்பட்ட லிங்கம் அது. இதோடைய அமைப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். அப்புறம் காற்று, ஆகாயம், அப்புறம் வந்து பொதுவாக பைரவர், சனி பகவான், சூரியன், இவங்க மூணு பேரையுமே வந்து அந்த பக்கமாக வைப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் வைத்திருக்கிறது காரணம்னா, இறைவன் வந்து எனக்கு தெரிஞ்ச கிழக்கு பக்கம்னு சரியாக தெரியல, ஏன்னா சூரியன் இந்த பக்கம், இதுதான் கிழக்கு, வடக்கு பக்கமாக என்னன்னு தெரியல, கேட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாகர்கள், நாகர்கள் சண்டிகேஸ்வரர், முக்கியமாக அந்த கோயிலில் கல்வெட்டு தான் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து லிங்கோத்பவர், லிங்கோத்பவருக்கு நேர் எதிர்த்தாப்புலலாம் முருகனை வைக்கல, என்ன காரணம்னா முருகன் சிலை அங்கே உள்ளே இருக்குது, இந்த கோவிலில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். தெள்ள தெளிவாக கல்வெட்டுலேயே சொல்லிட்டாங்க, இந்த கோவில் வந்து திருவாலங்காடுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து நாரணமங்கல முடையான் அப்படிங்கிற ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருந்ததையும் இங்கே குறிக்குது. சபையான தெளிவாக தெரியல, ஆனால் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சபையான் நல்லுலகு நடத்திய நாரண மங்களமுடையான் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. அப்புறம் அங்கேயும் ஒரு கல்வெட்டு இருக்கு, அதையும் பாருங்க. இந்த கல்வெட்டு முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, மங்களத்து மதிமங்களத்து, திருப்பெரும் மதிமங்களத்து பிராமணருக்கு திருப்பூனந்த மாத நிங்கள நிங்கள நிவந்தன் கொடுத்த நிலம் எட்டரை எண்ணான மாவரை மாவை இளந்திரைகையும், அது ஏதோ அந்த தான தர்மங்களை குறிக்குது. மகா வெறிவோ, அதாவது எட்டரை ஏக்கரும் அந்த நிலம் அளவைக்குள்ளது வந்து அந்த காலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நிர்வகித்து கொடுத்தவர் யார் பேர் கொடுத்துருக்குன்னா, கொங்கராயன் ஒரு வார்த்தைக்கு இந்த பாருங்க, கொங்கராயன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தோம். கொங்கராயன் மத்தியில் திருநாமத்து, ஆமாம் திருநாமத்து காணிய கதிர, இதுக்கப்புறம் தெரியல தெரியல அது எந்த மன்னர் குழுவதுன்னு சரியாக தெரியல, இதுவும் சரியாக தெரியல. கல்வெட்டு நிறையா இருக்குங்க இந்த கோவிலில். இதுக்கப்புறம் வாங்க மாந்தியை கட்டுறேன். இந்த சிவபெருமானுக்கு கீழே இருக்கார் பற்றியா இருக்காங்களா, இவர் தான் மாந்தி, சனியோட மைந்தனான மாந்தி, பக்கத்தில் பார்வதி தேவி. இந்த மாந்தி வந்து இங்கே வழிபட்டதுனால மாந்தி தோஷம், பெரும்பாலானவங்களுக்கு இந்த மாந்தி தோஷம் இருக்கும். 11 இடத்துல மட்டும் ஜாதகத்தில் இருந்தார் அப்படின்னா நல்லது கொடுப்பார், மற்ற இடத்துல இருந்தால் பிரச்சனை தான். பொதுவாக மாந்தி இருக்க பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே இந்த கோவில் வந்து இவங்களை வழிபட்டால் நல்லது. கீழே உள்ளவர் தான் மாந்தி, வந்து வழிபடுங்க. நானே ரொம்ப நாள் கழித்து இந்த கோவிலுக்கு வரேன், முன்னாடி வந்தேன், ஆனால் இதை பற்றியான விரிவான விஷயங்கள் நான் அப்போ சொல்லாமல் விட்டுட்டேன், சொல்லியிருந்தால் சரியாக இருக்கும். சரி, அங்கே ஒரு 4-5 கல்வெட்டு இருக்குது, கல்வெட்டு. அப்புறம் வந்து இதெல்லாம் நாயனார்கள்,
இவங்கெல்லாம் நாயன்மார்கள். நரசிங்க முனையர் வரைக்கும் நாயன்மார் சிலைகள் வைத்திருக்காங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மணி 6:00 அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஒரு தடவை காட்டுறேன். இவர் தான் 3ஆம் குலத்துங்கன். இவர் தான் 3ஆம் குலத்துங்கன். இவர் தான் வந்து திரிபுவன சக்கரவர்த்திகள்ங்கிற பேரை அடிக்கடி பயன்படுத்தி பண்ணுவார். இவர் தான் திரிபுவன கோவிலையும் கட்டின இதுன்னு சொல்லப்படுது. இவரோட தலையில் வந்து சிவனுடைய அடி இருக்கும். இந்த பாரு, சிவ இந்த இறைவனுடைய அடியை வந்து இதை இப்படி, இது வந்து பாதுகை, அது இரண்டையுமே அவர் அணிஞ்சிருக்காரு பாருங்க. மேலே தன்னோட தலையில் தாங்கிறதா அந்த சிலையில் குறிப்பிடுறாரு. 3ஆம் குலம். அதுக்கப்புறம் முருகனை இங்கே வைத்திருக்காங்க பாரு. பொதுவாக முருகன் அங்கே வைப்பாங்க, ஆனால் இங்கே வச்சுருக்காங்க. கோவிலோட சிறப்புகள் இவ்வளோ இருக்குது. அப்புறம் இங்கே ரெண்டு மூணு கல்வெட்டுக்கு அதிகம் படிச்சிருவாங்க. ஏதோ இன்னைக்கு நான் வேறு